அதாவது என்னன்னா, இந்த ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கு முதலில் குரல் கொடுத்தவர் மூத்த பிரதேச தலைவர் கலைஞர் அவர்கள். மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கின்ற போது அவர் முதல் குரல் கொடுத்தார். தொடர்ந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற மரியாதைக்குரியன் தளபதி அவர்களும் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தி கொண்டிருந்தார்கள். அதுபோல பாராளுமன்றத்தில் தொடர்ந்து எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி என்பவர்கள் பாராளுமன்றத்தில் முறையிடுவது மட்டும் இல்லாமல் அந்த துறையினுடைய அமைச்சரை நாடி இந்த ராக்கெட் ஏவுதளம் இங்கே அமைக்கப்பட வேண்டும், இதனால் நாட்டுக்கு நல்ல ஒரு உயர்வை தரும் என்ற வகையிலே வலியுறுத்தி வந்தார்கள். அந்த வகையிலே ஒரு விளம்பரத்தை போடலாம், ஏற்கனவே செய்த அவங்களுடைய இது வெளியே தெரியாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக விளம்பரம் போட்டோம். விளம்பரக்காரன் சில தவறு பண்ணிட்டால் நாங்கள் கவனிக்கல. அதை மற்றபடி எந்த நோக்கமும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் வந்து இந்தியாவுடைய எங்களுடைய நெஞ்சில் இருக்கிறது இந்தியாவுடைய பற்று. இந்தியாவை தவிர நாங்கள் யாரையும் இது பண்ணுறதில்லை. எந்த காரணத்தை கொண்டும் ஜாதி மோதல்கள் மத மோதல்களை உருவாக்காமல் இந்தியா ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் அந்த வகையில் தான் இருக்கணும். தவிர அது ஒரு சின்ன தவறான இது விளம்பரத்தில் நடந்து போச்சு, அவ்வளோதான். எந்த அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அந்த அரசு நிகழ்ச்சியிலே அந்த திட்டத்தை பற்றி சொல்வார்கள், அந்த பயனை பற்றி சொல்வார்கள், திட்டத்தை தொடங்குவோம் என்று சொன்னார்கள், திட்டம் ஏற்கனவே தொடங்கப்பட்டது என்று சொல்வார்கள். ஆனால் அந்த அரசு விழாவிலே இன்றைக்கு வந்து அரசியல் பிரச்சாரம் பண்ணுகின்ற வகையிலே ஒரு பாரதத்தினுடைய பிரதமர் அவர்கள் அதை பேசினார் என்று சொன்னால் அது நம்முடைய பாரத மன்னரை பற்றி நம்ம சொல்கிறது ரொம்ப நமக்கே வெட்கமாக இருக்கின்றது என்று சொன்னால் அடிப்படையே புரியாமல் செய்துவிட்டார்களே என்ற வருத்தம் இருக்கிறது. ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் அவங்க புறக்கணிஞ்சாலும் சரி, எங்கள் அமைச்சர் புறக்கணிஞ்சாலும் சரி, ஆனால் மக்கள் மன்றத்தில் நாங்கள் முழுசாக இருக்கோம். இன்றைய சூழ்நிலையில் இந்தியா கூட்டணி என்பது பாராளுமன்றத்தை கைப்பற்றப் போவது உறுதி. அந்த பாராளுமன்றத்தில் இந்தியா கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்ட பின்பு அதற்கான யார் பிரதமர் என்பதை அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. நம்ம பிரதமர் அங்கே உட்காருவாங்க. போங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.